வணக்கம் மக்களே, வெல்கம் டு வின்மதி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்குங்க. அதாவது எதுவுமே வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்கணும், நம்ம அதோட கண்ட்ரோல்குள்ளே போகக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ எந்த விஷயம் நம்மளை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள். சில பேர் மேலே நம்ம அப்படியே உயிராக இருப்போம், அவங்கன்னா நமக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்களுக்காக நம்ம என்ன வேணால் செய்வோம், அவங்க மேலே அதிகமான பாசத்தை அப்படியே கொட்டி கொட்டி அவங்களுடைய அன்புக்கு நம்ம வந்து அடிமை ஆகிடுறோம் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, நம்ம வைக்கிற பாசமே வந்து நமக்கு ஒரு வினையாக வந்து அமைஞ்சிடுது, அவங்க இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்ற லெவலுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ பீப்புள் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம உண்மையாக வைக்கிற அந்த அன்பை வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்கங்க. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தப்பிச்சிடணும். அப்போ பீப்புள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லையான்ற அந்த கான்ஷியஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். யாராவது ஒரு வேலை வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம பண்ணலாம். எப்பயுமே இவன் தான் ஒரு எழுச்சவாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வேலை தள்ளிக்கிட்டே இருக்காங்கன்னா, அவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தவங்க. அடுத்ததை வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு முன்னாடி காலத்தில் ஏதாவது நமக்கு பிடிக்காத சில சம்பவங்கள் நடந்திருக்குங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதையே நினைக்கிறனால என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டை வந்து நம்ம அனுபவிக்கவே முடியல. எப்பயுமே வந்து கடந்த காலத்தில் நடந்த அந்த விஷயங்களையே நம்ம யோசித்து நமக்கு எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டே தான் வரும். ஸோ நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கிறதுக்கு இருந்தால் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு இந்த நல்ல விஷயத்தையும் நடக்காமல் தடுத்து வச்சிடும். ஸோ அப்போ பழசு வந்து மாற்றவே முடியாதுங்க, அது நடந்தது நடந்தது தான். ஸோ அதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. கஷ்டமான அந்த காலகட்டத்தில் என்ன நீங்கள் வந்து பாடம் கற்றுக்கிட்டீங்கன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவே கூடாது எப்பயுமே சரிங்களா. அண்ட் மூணாவது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து மணி. பணங்க, பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை இந்த காலத்தில் இல்லைங்களா. பணத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கான். ஸோ ஓடி 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 நிறைய பணத்தை சம்பாதிச்சிடுறாங்க. என்ன விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையில் நல்ல பொன்னான தருணங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபேமிலி டைம் இல்லாமல் போயிடுது, அவங்கள அவங்க பார்த்துக்காம அவங்களோட ஓன் டைம் இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதே நேரத்தில் உங்களுக்கான அந்த ஸ்பேஸ், உங்களுக்கான அந்த டைம், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பணம் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது சரிங்களா. மூணு விஷயம் நான் சொல்லிட்டேன். ஒன்று வந்து மக்கள், யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாலும் சரி, நம்மளோட அம்மாவோ நம்மளுடைய கணவனோ மனைவியோ யாருனாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அவங்களுக்கு நான் உபே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். அதுதான் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கடந்த காலத்தில் நடந்த பிடிக்காத விஷயங்களை வந்து ஒரு வாழ்க்கையின் அனுபவ பாடமாக மட்டுமே நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னேன். அண்ட் மூணாவதாக நான் சொன்ன விஷயம் பணம். பணம் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே முக்கியம், பட் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் யோசன் சொல்லுங்கள். நன்றி.